அனைவருக்கும் வணக்கம். இது காற்றோடு பேச. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போறது மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். நல்ல ஸ்பைசியான மசாலா ஃப்ரைஸ். இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரெண்டு பொட்டேட்டோஸ் எடுத்துக்க போறோம். இந்த பொட்டேட்டோஸை நல்லா ஸ்லைஸா பண்ணி நம்மளுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நல்லா ஸ்லைஸா ஃபிங்கர்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இதை பாருங்க நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்ட்டு. இந்த மாதிரி அழகாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த பொட்டேட்டோஸை வேக வைக்க போறோம். இதை வந்து நம்ம ஃபுல்லாக வேக வைக்க போகிறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு 70% மட்டும் வேக வைக்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரைஸ் நல்லா இருக்கும். இதில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணி ஒரு 10 minutes நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 70% வெந்திருந்தால் போதும். நல்லா கொதிக்குது. இது இப்போ வெந்துடுச்சு. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், இதை நம்ம எடுத்து கையில் கூட கொஞ்சம் நசுக்கி பார்த்துக்கலாம். ரொம்ப வேகவே கூடாது, கொஞ்சம் ஒரு 70% வெந்தால் போதும். இப்போ இதில் இருக்க தண்ணியெல்லாம் பிரிக்கிறதுக்காக நான் இதை வந்து ஒரு தட்டில் வெள்ளை துணியை போட்டு அது மேலே இந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் பரப்பி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வரமிளகாய், பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது மூணும் எடுத்துக்கிறோம். இதை வந்து மிக்சி பவுலில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் மசாலா ரெடி. இப்போ நம்ம அந்த தண்ணி பிரியறதுக்காக வச்சுருந்தோம் இல்லையா உருளைக்கிழங்கு, அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலாவை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து பவுலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மசாலா வந்து அந்த பொட்டேட்டோஸில் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எண்ணெயை அடுப்பில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்க பொட்டேட்டோஸை ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எப்படி நல்லா ஃப்ரை ஆகுதுன்னு. ஆல்ரெடி 70% அது வெந்துருச்சு அப்படின்றனால இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்துலேயே அது ஃப்ரை ஆகிடும், நல்லா கிறிஸ்பியாகவும் ஆகிடும். பாருங்கள் இதில் மசாலாவும் பிரியலை, பொட்டேட்டோஸ் வந்து அவ்வளோ அழகாக ஃப்ரை ஆகிருக்கு. பார்க்கவே நல்லா ஸ்பைஸியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வச்சிருக்க எல்லா பொட்டேட்டோஸையும் உள்ளே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம். பாருங்க எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு. இது பெரியவங்க அதுவும் நல்லா ஸ்பைஸியாக சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டாகவும் ருசியாகவும் இருக்கும். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு நீங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய் பாய்.